சூரியகாந்தா வர்சஸ் சந்திரகாந்தா. பேராச மருமகளும் மாயாஜால கரண்டியும். ஒரு அழகான ஊரு. அதுல அத்தை சூரியகாந்தா அவங்க வீட்டுல பொரட்டாசி வெள்ளி அன்னைக்கு அவங்க மருமக துளசி மாடம் சுத்தி வந்து பக்தியா பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அத பார்த்த அத்தை சூரியகாந்தா, என்னோட மருமக தங்கமான பொண்ணு, காலங்காத்தலையே என் மருமக எந்திரிச்சு கடவுளுக்கு பூஜை பண்ணுதுன்னா நான் ரொம்ப அதிருஷ்டம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. சந்திரகாந்தா சுட சுட டீ செஞ்சு அவளோட அத்தைக்கு மாமாக்கு புருஷனுக்கும் கொடுத்தா. சூரியகாந்தா அவளோட மருமகளை கூப்பிட்டு, இத பாருமா, இன்னைக்கு லக்ஷ்மி விரதம், அதனால சுத்த பத்தமா இன்னைக்கு லக்ஷ்மி தேவிக்கு பாயாசம், புளியோகரை, போலி, தேங்காய் சாதம், வடை, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச எல்லா பிரசாதமும் நீயே பண்ணணும். இத சொன்ன உடனே சந்திரகாந்தா முகம் வாடி போச்சு. மனசுக்குள்ள, என்னது இந்த சமையல் எல்லாம் நான் பண்ணணுமா? எனக்கு சமையல் வராதுன்னு தெரிஞ்சா இந்த அம்மா என்ன சொல்ல போறாங்களோ என்னவோ. சரி சரி அத்தை, இந்த மாதிரி சொல்லி படபடப்போட அவளோட ரூம்குள்ள போய் யூடியூப்ல பிரசாதம் எப்படி பண்ணணும்ன்றத சர்ச் பண்ணிட்டு இருந்தா. டீ குடிச்சதுக்கு அப்புறம் சந்திரகாந்தாவோட புருஷனும் மாமனாரும் அவங்களோட வேலைய பார்க்க வெளியே போயிட்டாங்க. அதுக்குள்ள இங்க ரொம்ப டென்ஷன்ல இருந்த மருமகளை பார்த்து சமைக்க வராதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்களோட பழைய ட்ரங்க் பெட்டில இருந்து ஒரு கரண்டிய கொண்டு வந்து மருமக கிட்ட, இத பாரு மருமகளே, இது மேஜிக் கரண்டி, இத நீ பாத்திரத்துக்குள்ள வச்சு என்ன சமையல் வேணும்னு கேட்டாலும் அது வந்துடும். இத வச்சுக்கிட்டு நீ எல்லா பிரசாதத்தையும் இப்படி என்றதுக்குள்ள செஞ்சிடலாம். அதுக்குள்ள நான் போய் சாயங்காலம் பூஜைக்கு இங்க இருக்கிற சுமங்கலிங்கள மஞ்சள் குங்குமத்துக்கு அழைச்சிட்டு வரேன் அப்படி சொல்லிக்கிட்டே அங்கிருந்து புறப்பட்டாங்க. அந்த கரண்டிய பாத்துக்கிட்டே ஆச்சரியத்தோட, என்னது இது நிஜமா? அப்படின்னா ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டே அந்த கரண்டிய ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டு புளியோர சொன்னதுமே புளியோர வந்துருச்சு. அத பார்த்து அப்படி ஆனந்தத்தோட, ஹாய் செம்மையா இருக்கே அப்படி சொல்லிட்டே அத்தை சொன்ன எல்லா பிரசாதத்தையும் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அந்த மாயாஜால கரண்டிய புடிச்சுக்கிட்ட சந்திரகாந்தாக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. எங்க அத்தைக்கு இதோட மதிப்பு தெரியாம அந்த பழைய பொட்டியில பூட்டி வச்சிருக்காங்க. இத வச்சுக்கிட்டு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் என்னமோ காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த கரண்டிய ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள வச்சு 50 பேருக்கு சரியா போற அளவுக்கு பாயாசம் சொன்ன உடனே பாயாசம் வந்துடுச்சு. உடனே அத வீட்டு முன்னாடி வச்சு விக்க ஆரம்பிச்சுட்டா. பாயாசத்தோட வாசனையால அங்க இருந்த எல்லாரும் வந்து பாயாசத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க. பாயாசத்தோட ருசி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாரும் கேட்டு நிறைய பேர் வந்தாங்க. சந்திரகாந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த மாதிரி வித்து வித்து கடைசியில பாயாசம் கொஞ்சதான் மிஞ்சிச்சு. ஆனா அங்க பார்த்தா ஜனங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ, ஐயோ இப்ப என்ன செய்ய, ஜனங்க இவ்ளோ பேர் வந்துட்டு இருக்காங்க, நான் இப்பவே உள்ள போய் இந்த கரண்டிய வச்சு நிறைய பாயசத்தை செஞ்சுட்டு வரணும் அப்படி சொல்லி அந்த பாயசத்தோட பாத்திரத்திலேயே அந்த கரண்டிய வச்சு பாயசம் சொன்னா. வரல. மறுபடியும் கரண்டிய வச்சு பாயசம் சொன்னா. இந்த வாட்டியும் வரல. சந்திரகாந்தாக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது என்னது, வேலை செய்ய மாட்டேங்க, இதுக்கு என்னாச்சு? அம்மா ஜனங்க அதிகமாயிட்டாங்க, பாயாசம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா வர பணம் கூட வராது சொல்லிட்டு இப்ப என் திமிர காட்டி நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த மிஞ்சி இருந்த பாயசத்துல 25 பேருக்கு சரியா போற அளவுக்கு தண்ணிய கலந்து இருந்த பதத்தட்டுல சர்க்கரைக்கு பதிலா உப்பு இன்னும் ஏதேதோ கலந்து அந்த பாயசத்தை விக்க ஆரம்பிச்சா. அத குடிச்ச எல்லாருக்கும் வாந்தி வர ஆரம்பிச்சது. இதனால எல்லாரும் சந்திரகாந்தா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அங்க வந்த அத்தை சூரியகாந்தாவுக்கு ஒரு நொடியில விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அத்தைய பார்த்து பயந்துட்டே, அது 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 வந்து சொல்லும்போது, முதல்ல அவங்க பணத்தை அவங்களுக்கு கொடுத்துடு சொன்னாங்க. பணத்தை வாங்கிட்டு எல்லாரும் போயிட்டாங்க.
அந்த கரண்டி ஒரு வாட்டிக்கு ஒரு சமையலுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். அத உன்கிட்ட முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். அத கேட்ட சந்திரகாந்தா ரொம்ப வருத்தப்பட்டு மனசுக்குள்ள, செத்த விஷயம் நிதானமா சொல்ற மாதிரி இந்த விஷயத்த இப்பவ சொல்றது அப்படி நினைக்கும் போது, ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்க கூடாது. நாளையில இருந்து நீயே சமையல் கத்துக்கிட்டு நீயே சமைக்கிற சொல்லிக்கிட்டே அந்த கரண்டி எடுத்து உள்ள போனாங்க. என்னது, நான் கத்துக்கணுமா? இன்னைக்கு தானே எபிசோட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பண்றேன் பண்றேன், நான் என்னன்னு காட்டுறேன் அப்படி சொல்லிக்கிட்டே சந்திரகாந்தா தனக்கு தானே பேசிக்கிட்டா.